வணக்கம் நண்பா, நம்ம தளபதியோட அடுத்த படமான 66வது படத்தை பத்தின ஒரு அப்டேட் இப்ப வெளியில வந்திருக்கு. சோ அது என்ன அப்படிங்கறத இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம். இந்திய சினிமால எந்த ஒரு நடிகருமே இதுவரைக்கும் வாங்காத ஒரு சம்பளமான 120 கோடி ரூபாய் சம்பளத்தை பாத்தீங்கன்னா நம்ம தளபதி அவரோட அடுத்த படத்துக்காக வாங்கியிருக்காரு. பீஸ்ட் படத்தை முடிச்ச கையோட நம்ம தளபதி பாத்தீங்கன்னா தெலுங்கு டைரக்டரான வம்சி டைரக்ஷன்ல நடிக்க போறாரு. இந்த படத்தை தெலுங்கு ப்ரொடியூசரான தில்ராஜு பாத்தீங்கன்னா தயாரிக்க போறாரு. ஓகே, இதுவரைக்கும் நான் சொன்ன நியூஸ் எல்லாமே கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் இப்போ இந்த படத்தை பத்தி நான் சொல்ல போற புது அப்டேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தளபதியோட 66வது படத்துல ஒரு பயங்கரமான இன்னொரு டைரக்டரும் கமிட் ஆயிருக்காராம். என்ன ப்ரோ சொல்றீங்க? அப்போ தளபதியோட அடுத்த படத்துல மொத்தம் 2 டைரக்டரா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்கலாம். அதுதான் கிடையாது. ஏன்னா இந்த ஒரு டைரக்டர் தளபதியோட படத்துக்கு டைலாக்ஸ் மட்டுமே எழுதி கொடுக்க போறாரு. ஆமா நண்பா, தளபதியோட 66வது படத்துக்கு ராஜ்முருகன் அப்படிங்கிற ஒரு டைரக்டரை டைலாக்ஸ் ரைட்டரா கமிட் பண்ணிருக்காங்க. இவர் ஆல்ரெடி தமிழ் சினிமால பாத்தீங்கன்னா குக்கு, ஜோக்கர், ஜிப்சி அப்படின்னு 3 படங்களை டைரக்ட் பண்ணிருக்காரு. அது மட்டும் இல்லாம வம்சி டைரக்ஷன்ல ஆல்ரெடி ரிலீஸ் ஆன தோலா படத்திலும் இவர் டைலாக் ரைட்டரா ஒர்க் பண்ணிருக்காரு. சோ இவருடைய வசனங்கள் தளபதியோட அடுத்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு பலமா அமைய போகுது அப்படிங்கறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல. ஏன், தளபதியோட அடுத்த படத்துல அரசியல் பிரச்சனை வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அந்த அளவுக்கு பயங்கர வசனங்களை எழுதக்கூடியவர் தான் ராஜ்முருகன். ஓகே நண்பா, இந்த ஒரு அப்டேட்ட பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி தளபதியோட எல்லா அப்டேட்டையுமே உடனுக்குடன் மிஸ் பண்ணாம பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்ப வீடியோ முடிச்சுக்கலாம். நன்றி நண்பா.